வித்தியாசமான பொறி வச்சு நம்ம வந்து காரப்பொறி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கட்ட போகிறேன். இந்த மழை காலத்துக்கு வந்து நம்ம சுடு சுடு செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு பொறி, அடுத்து 2 முட்டை, பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், பச்சை மிளகாய் 1 மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கிறேன், வெறும் மல்லித்தூள் வந்து மசாலா கலக்காத 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி தூள் 1/4 ஸ்பூனு, சீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மல்லி வந்து 1 மல்லித்தலை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, ஏற்கனவே பொரியல் இருக்கோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், இப்போல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். கடலை மாவு வந்து 1/4 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னாக்கா கடலை மாவு வந்து 1/4 கப்பு சேர்த்துருக்குறேண்ணா. கான் மாவு வந்து 1/4 கப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கடலை மாவு எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அதேமாரி கான் மாவையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, 1-5 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும், சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊறிச்சு, குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிக்கலாம். இந்த முட்டையோட ஈரப்பதத்தில் தான் நான் உருண்டையாக செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்து, தண்ணி வந்து கொஞ்சம் கூட தெளிக்கலை, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக. இதே மாதிரியே மற்றது எல்லாமே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பொன்னிறமாக நல்லா மாறி வந்துருச்சு, கம கமன்னு வாசம் வருது. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது பண்ணக்கூடிய டைம் வந்து 1-20 நிமிஷம் அளவுக்கு தான் ஆகும். மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூடான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பொரியல உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.